மாணவ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஒர்க் அவுட் சீரீஸ் சரிங்களா. அந்த ஒர்க் அவுட் சீரீஸ் நம்ம சாய்ஸ் அகாடமியில் நிறையா சீரீஸ் உருவாக்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாப்கார்ன் சீரீஸ் உருவாக்கியிருக்கோம், அதுக்கடுத்து அடிப்படை அறிவோம் அப்படின்னு ஒரு சீரீஸ் உருவாக்கியிருந்தோம். அடுத்து இப்போ ஒர்க் அவுட் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் உருவாக்கியிருக்கோம். இந்த ஒர்க் அவுட் சீரீஸ் அப்படின்னா 28 நாள் வந்து 28 சாப்டரில், அதாவது மேக்ஸில் 28 சாப்டரில் உங்களுக்கு டெய்லியும் கொஸ்டின் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி Day 1 to Day 7 ஆல்ரெடி நம்ம நிறையா சாப்டர்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த போய் சாய்ஸ் அகாடமி இந்த ஒர்க் அவுட் சீரீஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும், அதில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஒர்க் அவுட் சம்ஸையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா தனிவட்டி சரிங்களா. தனிவட்டியில் கிட்டத்தட்ட வந்து 26 முக்கியமான வினாக்கள், இதில் வந்து வரதுனால் முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் எடுத்து நம்ம கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கோம் சரிங்களா. 26 முக்கியமான வினாக்களில் வந்து அதோட சொல்யூஷனோட நம்ம PDF வந்து இந்த லிங்க்கில் போட்டிருக்கோம். இந்த லிங்க் எங்கே இருக்குன்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா இந்த லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம் சரிங்களா. அதை தாண்டி வந்து இந்த சதவீதம், சாரி இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இது வந்து தனிவட்டி சரி. அந்த தனிவட்டியில் அடிப்படை அறிவோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதாவது ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை அறிவோம்ல போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சரிங்களா. ஸோ தனிவட்டியில் இருக்கும் கணக்குகள், அதுக்கப்புறம் அடிப்படை அறிவோமில் இருக்க கான்செப்ட், இது ரெண்டையும் போய் பாருங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து 28 நாளைக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம கொஸ்டின் டெய்லியும் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். PDF படிவில் அந்த PDF நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த 26 கணக்கு நீங்கள் போட்டு பார்க்குறப்போ ஏதாவது ஒரு கணக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலோ, ஏதோ ஒரு கணக்கு உங்களுக்கு புரியலைனாலோ, ஏதோ ஒன்று போட முடியலனாலும் அந்த கொஸ்டின் நம்பர் கீழே கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அந்த கமெண்ட்ஸில் போடுறப்ப நான் வந்து அதை உங்களுக்கு பார்த்துட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த கணக்கு அந்த கணக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்க கணக்கு, புரியாத கணக்குகள் மட்டும் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6வது கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா 6வது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. நம்ம அடுத்த நாள் இன்னொரு சாப்டரில் பார்ப்போம். தேங்க்யூ.